உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் இரண்டு கேள்விகள். வழங்குவோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை. இவர்களிடம் இரண்டு கேள்விகள். புதிய நிகழ்ச்சி இது வந்து ஒரு ஜோவியலான ஒரு நிகழ்ச்சி. என்ன கேள்வி கேட்பாங்கன்றது கேட்கறவங்களுக்கும் தெரியாது, என்ன பதில் சொல்ல போறாங்கன்னா பதில் சொல்ல போறவங்களுக்கு தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கும் தெரியாது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சுவாரஸ்யமான பதில்கள் கிடைக்கும் நினைக்கிறோம். திரு மகா அவர்கள், மகா அவர்களை நான் வந்து அவர் வந்து மேட்லி ஸ்ட்ரிப்ட் டெல்லி கணேஷ் இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவனாக பார்த்தேன். அதன் பிறகு வெளிநாடுகளில் எல்லாம் அவர் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு திரைத்துறையில் நானும் வந்து ஒரு நடிகனாக அப்பாவை போல வரணும்னு நினைச்சு திரைத்துறைக்கு வந்து இப்ப வந்து அவருடைய படம் வந்து 800,000 அப்படின்ற ஒரு படத்துல கதாநாயகனாக நடித்தார். ஒருவேளை அவன் நல்ல பையனா இருப்பானோ? சின்ன வயசுல வந்து எனக்கு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் எல்லாம் வந்து அம்மா வந்து நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சிவாஜி கணேசன் சார், எம்ஜிஎஸ் சார் படங்கள்லாம் அம்மா தான் கதை சொல்லி என்ன நிறைய பார்க்க வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டு நிறைய ஹிந்தி படங்களும் ஆங்கில படங்களும் பழைய படங்கள்லாம் வந்து எனக்கு நிறைய எனக்கு இது பண்ணியிருக்கீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் எல்லாமே நீங்க அமர் பிரேமா இருக்கட்டும், இல்லாட்டி கட்டங்க கட்டி பத்தங்கா இருக்கட்டும், ஆராதனாவா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒன்ஸ் தீஃப் படமா இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளவு படங்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்திட்டு பிரமாதமான படங்கள்லாம் என்ன பார்க்க வச்சீங்க. திடீர்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் படம் பாக்குறத நிப்பாட்டிட்டீங்க? ஹிந்தி படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு சினிமாவோட டெக்னிக் ஒன்றும் தெரியாது, என்ன எப்படி எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. ஒரு படத்தை பார்ப்பேன், அதுல நல்ல பாட்டு வந்தா ரசிப்பேன், கதை இருந்தா ரசிப்பேன், ஹீரோ ஹீரோயின் ரொம்ப அழகா இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன், இப்படியேதான் உடனே. அதே மாதிரி இங்கிலீஷ் படங்கள்ல நல்ல நல்ல படங்கள்லாம் ஹெர்குலிஸ் அண்ட் செயின் அண்ட் ஃபைமேன் ஆர்மி, இந்த பிரிட்ஜ் அண்ட் ரிவர் குவாய் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் நான் பார்த்தேன். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரைப்படத்துறைக்கு வந்தேன். கல்யாணம் ஆன புதுல புதுசுல அம்மாவை கூட்டிக்கிட்டு ரெண்டு மூணு தமிழ் படங்கள் அவள் கட்டாயத்தின் பேரில் போய் பார்த்துருக்கேன். நான் திரைப்படத்தை நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சு போச்சு, எப்படி எடுக்கிறாங்க, ட்ராலி, அப்புறம் ஜூம், அப்புறம் கிரேன், அப்படி எல்லாம் தெரிஞ்சு இப்படிதான் எடுக்கிறாங்க இந்த படத்தை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தோட டெக்னிக் எல்லாம் ஓரளவு தெரிஞ்சதுனால எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுது. யாராவது கதை சொல்லி நல்ல கதையா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னா மட்டும் பார்ப்பேன். உனக்கெனவே உயிர் கொடுப்பேன் என்று சொல்ல காதல் தடுக்கின்றதே, உனதருகே வாழ்ந்திடவே எனதுயிர் நாளும் துடிக்கின்றதே. பொதுவா பிசினஸ் பண்ணாலோ இல்ல வேற எங்கேயாவது இருந்தாலோ ஒரு சம்பள உயர்வோ இல்லை ப்ராஃபிட் ஜாஸ்தியானா சந்தோஷமாகும், நீங்கள் வந்து கம்மியான சம்பளத்துக்கு கூட பிரமாதமான இதெல்லாம் பண்ணிட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நிறைய படங்களில் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை சினிமா இல்லாமல் இது வேற ஒரு துறையில் உங்களுக்கு இவ்வளவு மன நிறைவு கிடைச்சிருக்குமா? அப்படி இருந்தால் அது என்ன துறையாக இருந்திருக்கும்? திரைப்படம் தான் திருப்தி. ஏன்னா எல்லாரையும் நம்ம வந்து வேற ஆஃபீஸில் வேலை பார்த்தா எங்கள் முதலாளியை மட்டும் திருப்தி பண்ண முடியும், அவ்வளோதான். வேற திரைப்படத்துக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம பார்த்து பாராட்டுறாங்க, ரசிக்கிறாங்க,
விமர்சனம் பண்றாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால நான் இந்த துறையை விட்டு வேற துறை போயிருக்க மாட்டேன், இதுலதான் இருப்பேன். நாடகம் அல்லது திரைப்படம் அல்லது சின்ன திரை பண்ண திரை எதிலேயோ போயிட்டு இருப்பேன். தவிர இதை விட்டு வேற தொழிலுக்கு என்னால போக முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. தங்கவேலு சொல்வாரு, கே தங்கவேலு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று நடிகனா தான் பிறக்கணியா அப்படிம்பாரு. இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாம் வந்து யாரும் ஆட்டோகிராஃபே கேட்கறது இல்லை. ஆனா நேற்றுக்கு வந்து ஒரு 10 படத்தை நடிச்ச ஒருத்தர்கிட்ட எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்கறாங்க. ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் அவ்வளவுதான். இதுல வந்து மாறுவ காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கோ நெஞ்சு நிமித்திக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. கலைவாணியே கலைவாணியே, உனைத்தானே அழைத்தே உயிர் தீயை வளர்த்தே. இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு, ஒண்ணு கிடையாது. இப்போ வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்படி பொழுதுபோக்குறீங்க அதை சொல்லுங்க பாக்கலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது, தர்மம் பெருகுது. உரத்த சிந்தனை டிவியின் இவர்களிடம் இரண்டு கேள்விகள். வழங்கியோர் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மற்றும் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை.